மக்களே, இது தமிழ்நாட்டோட ஒரு வினோத கிராமம். இந்த ஊர்ல மெத்தையோ ஏதோ எந்த ஒரு இதுவும் கட்டக்கூடாது. இப்படி மீறி கட்டினால் இந்த ஊர்ல ஏதாவது தண்டனை இருக்கும். ஒரு மாடி வீடு கூட இல்லாத ஒரு கிராமம். இந்த ஊருக்காரங்க கருத்துராஜாபாளையத்துக்காரங்க அந்த ஊர்ல போய் மெத்த கட்டப்பட்டாங்க. இங்க மாடி வீடு கட்டினா மரணம் தான். அப்படி வீடு மாடி வீடு கட்டினா ஏதாவது ஒரு சேதாரம் ஆயிரும். எனக்கு 43 வயசு ஆகுதுங்க. அதுல இருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கேயுமே மாடி வீடு கட்டுனது இல்ல. அடி வைக்க முடியாதுங்க சார். ஏணி வச்சுதான் எல்லாம்னா ஏணி வச்சதுனால ஒரு ஆபத்து வந்துருது. அப்படி இங்க மாடி வீட கட்ட விடாம தடுக்கிறது யாரு? இந்த கிராமம் தமிழ்நாட்டுல எங்க இருக்கு? ஏன் இந்த ஊர் மக்கள் இந்த விதிய இன்னும் கடைபிடிக்கிறாங்க? இது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்படி ஒரு விசித்திர நம்பிக்கை நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம். ஆத்தூர்ல இருந்து ராசிபுரம் போற வழியில 15 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கிறது தான் இந்த கருத்தராஜபாளையம்ங்கிற கிராமம். முக்கிய சாலையிலிருந்து பிரிஞ்சு போகும்போது இது ஒரு சாதாரண கிராமமா தான் தெரியும். சில வீடுகள் மாடி வீடு தோற்றத்தை தந்தாலும் ஓட்டு வீடாதான் அதையும் அமைச்சிருக்காங்கிறது பார்க்கும் போது தெரியும். இந்த கிராமமே நமக்கு ஒரு விசித்திர கிராமமா தான் கண்ணுக்கு தெரிஞ்சது. இங்க இருக்கிற மக்கள் யாருக்கிட்டையாவது நம்ம விவரத்தை கேட்கணுங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஊரோட எல்லையில இருக்கிற வாட்டர் டேங்க் மேல ஏறி இந்த கிராமத்தை நம்ம பார்த்தோம். நிச்சயமா ஒரு மாடி வீடு கூட கிடையாதுங்க. சரி, தெருக்குள்ள இறங்கி நடந்து பார்ப்போம். இங்க ஏதாவது மாடி வீட்டுக்கான தோரணை இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு நம்ம கீழே இறங்கி சுத்தி பார்த்தோம். எந்த ஒரு மாடி வீடும் நம்ம கண்ணுக்கு தென்படலை. ஏன்னா நிஜமாவே இந்த கிராமத்துல மாடி வீடு கிடையாது. இந்த ஊர்ல 2 மாடி வீடு தான் கட்டப்பட்டது. ஒரு மாடி வீடு ரெண்டா பொழந்துருச்சு. இன்னொரு மாடி வீடு படியை இன்னைக்கு இடிச்சு விட்டுருக்காங்க. ஏன்னா மாடி கட்டுற விஷயத்துல அந்த வீட்டுல மரணமே நடந்திருக்கு. இப்படி இந்த கிராமம் இருக்கிறதுக்கு காரணமே பெரிய சாமிங்கிற ஒருத்தர் தான். அவரை தேடி நம்மளோட பயணத்தை தொடங்கணும். ஊரோட எல்லை பகுதியில வவ்வால் தோப்புக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிறவர் தான் இந்த பெரிய சாமி. இவர் தான் இந்த ஊரில் நடக்கிற இந்த அத்தனை பிரச்சனைக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் காரணம். ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா இந்த ஊருக்கு எல்லை சாமியும் இவர் தான். மாடி வீடு கட்டினா அவங்களுக்கு தொல்லை கொடுக்குற சாமியும் இவர் தான். யார் இந்த பெரிய சாமி? ஏன் மாடி வீடு கட்டினா இவர் ஆத்திரப்படுறாரு? இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் கருத்தராஜாபாளையம் கிராமம் மல்லிகரை பஞ்சாயத்து. 20 நூற்றாண்டுல கொல்லிமலையில அண்ணன் தம்பி ரெண்டு பேர் மலைவாழ் மக்கள் இருந்தாங்களாம். அப்படி இருக்கும்போது அவருக்குள்ள இருவருக்கும் சண்டை பண்ணி சண்டை வந்த பிற்பாடு அந்த சாமி தூக்கிட்டு இந்த ஊருக்கு கருத்தராஜாபாளையம் கிராமம் ஊருக்கு வடக்க தன்னாசி மலை அடிவாரத்துல வந்து இருந்திருக்காங்க. அப்ப அந்த சாமி என்ன சொன்னிச்சு, அப்பா அந்த காடகத்துல என்ன வச்சிருக்காதீங்க, என்ன கூட்டிட்டு போய் ஊருக்கு தெக்க ஓடகர ஓரம் ஆலமர அடிவாரம் அந்த மரத்தடியில வச்சுன்னா அந்த 8 மக்கள் வந்து என்ன கும்பிடுவாங்க, இங்க கொண்டு போய் வச்சுப்படுன்னு சொல்லி அந்த சாமி சொன்னிச்சான். அப்ப உடனே அவன் தூக்கிட்டு வந்து இங்க வச்சுட்டு அவனு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அன்னையில இருந்து 20 நூற்றாண்டுல இருந்து நம்ம 8 மக்களும் சேர்ந்து இந்த சாமி தெய்வமா கொண்டாடி வரோம். இந்த கொண்டாடி வந்ததுல இருந்து இந்த ஊர்ல மெத்தையோ ஏதோ எந்த ஒரு இதுவும் கட்டக்கூடாது. அப்படி மீறி கட்டினால் இந்த ஊர்ல ஏதாவது தண்டனை நடக்கும். அதே போல குழந்தை பிறந்தால் வீட்டுல போடக்கூடாது. இப்படி மீண்டும் போட்டால் அது அந்த குழந்தை இறந்து விடும். ஏதாவது ஒன்று நடக்கும் அவன் வீட்டில். இதுதான் எங்கள் ஊர் ஊர் ஐதீகம். இது வரைக்கும் இது கட்டினாங்க. அம்பி கொண்டாந்து போட்டாங்க கொத்துக்காரன் உடனே அவுட்டு. மெத்தை கட்டுறதுக்காக ஆளை இறந்துட்டாங்க. கம்பி கொண்டாந்தாங்க, இந்த காங்கிரீட் கம்பி கம்பி கொண்டாந்து போட்டவுடனே அவுட்டு அது இறந்துட்டான். வேறு ஒரு ஆள் கட்டினார் மெத்த வீடு. அவங்க குடும்பம் சரியில்லை. இங்கே தான் கட்டியிருக்காங்க. அவங்க குடும்பம் சரியில்லை. ஆளுக்கு ஒரு பக்கம் பூட்டாங்க. வீடு இருக்குது, மொத்தம் கட்டிட்டு தான் இருக்குது. ரெண்டாவது வெடிச்சு போயிருக்குது. ஆமாம். இந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போனாலும் இந்த ஊருக்காரங்க கருத்தராஜாபாளையத்துக்காரங்க அந்த ஊரில் போய் மொத்த கட்டப்பட்டாங்க. இல்லைங்களா, நான் சொல்கிறது கருத்தராஜாபாளையத்துலேருந்து சேலம் போய் குடியிருந்தாலும் சரி அங்கே மெத்த கட்டக்கூடாது, கட்டவும் மாட்டாங்க. இந்த ஊர்லேருந்து பிறந்து வளர்ந்தவங்க அங்கேருந்து இங்கே வரவங்க அவங்களும் கட்ட மாட்டாங்க. சேலத்துலேருந்து இங்கே குடியேறுறவங்களும் கட்ட மாட்டாங்க. அது பெரிய கோடீஸ்வரர் எவ்வளோ எப்போ ஏற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி கருத்தராஜாபாளையத்துக்கு மத்த ஆகாது. தினம் ராத்திரியில் வந்து ஊருக்கு வராரு அப்படிங்கிறது 12 மணிக்கு
குதிரை மேலே வெள்ளை குதிரை ஏறி பந்தம் கையில் எடுத்துக்கிட்டு ஜோராக போவார். ஜோராக கொல்லிமலைக்கு போய் போயிட்டு விடி 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 வந்துடுவார். அவங்களுக்கெல்லாம் பறவைகள் தான் துணை. இவர் முன்ன போவார், அவர் முன்ன போவாங்க, இவர் முன்ன போவார், இப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. டெய்லி தான் அந்த ஒரு ஐதீகம் கிடையாது. இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது. ஒரு திருவிழா போட்டால் இங்கே தங்க மாட்டாங்க. மற்றபடியே இப்போ பொண்ணு கட்டிக்கிறோம் போய்க்கிறோம் வந்துக்கிறோம் இருக்கிறாங்க. ஒரு திருவிழா போட்டால் இங்கே வந்து நைட்டில் தங்க மாட்டாங்க. அப்பயே போயிடணும், போயிடணும். அதான் இந்த ஊர் ஐதீகம். இந்த கோயிலுக்கு மாசமாக இருக்கிறவங்க யாரும் இங்கே வரமாட்டாங்க. தூரமாக இருக்கிறவங்க இங்கே யாரும் வரமாட்டாங்க. வேண்டுதல் குழந்தை பாக்கி வேணும்னு சொன்னால் இந்த மாதிரி தொட்டில் கட்டி போட்டால் குழந்தை இருந்தால் ஆடு பன்றி கோழி இதையெல்லாம் மூணு பூசையும் போட்டு வேலை எடுத்துகிட்டு வந்து வச்சு மொட்டை அடித்து அவங்க பேர் வச்சு குடி எடுத்துகிட்டு போவாங்க. மின் விளக்குலாம் அதாவது வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு பசங்கள்லாம் சேர்ந்து இருள் பூச போகிறேன்னு சொல்லி ரேடியோ கொண்டாந்து வச்சு கிளம்பி கரண்ட் வச்சு எல்லாம் தூக்கி அடிச்சுப்பிச்சேன். அப்பயே போட்டு ஓடிப்பிட்டேன்னு வரலாம் 30 வருஷமா. அதுலேருந்து இங்கே எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ கூட இப்போ கவர்மெண்டில் தான் இந்த இதுக்கு இப்போ தான் 1 மாதம் ஆச்சு போ கட்டி இது அது சாமி வாக்கு கேட்டு தான் அதை வந்து செஞ்சாங்க கவர்மெண்டில். இப்போ அந்த காலத்தில் திருச்செந்தூர் போய் பார்த்துக்கிறீங்களா? கீழே போய் தான் நான் கோயில் அதே மாதிரி தான் நான் இருப்பேன். அதுதான் வெள்ளக்காரங்காட்டின கால கோயில். அது கல்யாணம், குழந்தை இல்லை, இது மாதிரி தான் வேண்டுதல் நடந்தது. கன்ஃபார்மாக நடக்குது. என்ன பாரு, 25 வருஷம் ஆச்சு அந்த ஊர் இப்போ வந்த ஊர். ஒரு பாம்பை போட்டு மேய்ச்சிப்பிட்டேன், மேய்ச்சிப்பிட்டா எதாவது பண்ணிவிட்டேன். எனக்கு உடம்பமே சரியில்லை அதை பற்றி. இதுதான் குறையாணுன்னு சொல்லி நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ அவர் ஞாபகப்படுத்தி வந்திருக்காரு அப்படின்னா வேண்டுதல் நிறைவேற்று. இப்போ அப்படின்னா இந்த கோயிலினுடைய ஒரு இது தானே அவருக்கு போய் அதை ஓங்கி தானே செஞ்சுருக்காரு. இங்கே வந்துங்க எங்கள் ஊர் கத்தராஜப்பாளையம். அதனால் இதில் வந்து பெரியசாமி கோயில் கருப்பையா என்ற பெரியசாமி கோயில் இருக்குதுங்க. அதனால் நாங்கள் வந்து மாடி வீடு கட்டினா அதில் ஒரு கஷ்டத்தை கொடுத்துருது அவர் கொடுத்துட்றாரு. அதனால் இங்கே மாடி வீடே ஆகாது. அதனால் யாருமே அங்கேருந்து வெளியூர்லேருந்து வந்தவங்க இங்கேருந்து வெளியில் போனவங்களும் கட்ட முடியாது, கட்ட மாட்டாங்க. மாடி வீடு கட்டினாங்க அப்படி மீடு மாடி வீடு கட்டினா ஏதாவது ஒரு சேதாராயிருங்க. அதனால் எனக்கு 43 வயசு ஆகுதுங்க. அதிலிருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கேயுமே மாடி வீடு கட்டுனதில்லை. கட்டினாலும் ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடுது. எங்கள் ஊரில் குழந்தைய தொட்டிலில் போட்டு பக்கமாக ஆட்ட மாட்டாங்க, தூரத்தில் தான் அந்த அவர் இருக்கிற இடத்துல சுற்றிலையும் நைட்டில் தொட்டிலில் தூங்க போட மாட்டாங்க குழந்தைங்கள. படுக்க மாட்டாங்க, ஒரு 6 மாதம் வரைக்கும் படுப்பாங்க. எங்களுக்கு வந்து அதனால் நாங்கள் மாடி வீடு கட்ட முடியாதுங்க. பொண்ணுங்க வெளியில் போனவங்க கட்டிக்கிறாங்க. பசங்க இங்கேருந்து வெளியில் போனவங்களோ இங்கே இருக்கிறவங்களோ எவ்வளோ பணக்காரங்களாக இருந்தாலும் எவ்வளோ இதாக இருந்தாலும் இந்த சொத்துக்காரங்க இருந்தாலும் கட்ட முடியாதுங்க. இதை எங்கள் ஊரில் சேதாரம் ஆயிருதுங்க. அதனால் எங்களுக்கு வந்து இந்த ஊரில் இங்கே கட்ட மாட்டோம், மாடி வீடு கட்ட மாட்டாங்க. அதனால் வந்து கருப்பு வராரு. ஆ, அவரும் கருப்பு வராரு. நாங்கள் பார்த்துருக்குறோங்க. நான் ஒரு டைம் பார்த்துருக்குறேன். எனக்கு 43 வயசு, ஒரு டைம் பார்த்துருக்குறேன். நாங்கள் பொய்ன்னு தான் நினச்சோம். நாங்கள் அதை பார்த்த வேண்டி தான் நம்பிக்கிட்டோம். சரி, இது உண்மை தான் நாட்டுக்குது அப்படின்ட்டு. கருத்துராஜபாளையத்துல கட்ட முடியாது. மல்லிகர்ல கட்டலாம். கருத்துராஜபாளையத்துல எல்லையில யாரா இருக்காங்களோ அந்த இதுல இருக்கிறவங்க பூரா கட்ட முடியாது. வீர சேதம் கூட பண்ணிருக்குது அவருக்கு, பண்ணிருக்காரு மாடி வீடு கட்டி. அதனால படி வச்சு மேலே ஏற முடியாது. குதிரை வண்டி இது ஆகாது. படி வைக்க கூடாது, அவ்வளவுதான். படி வைக்க கூடாது. ஒரு கருப்பு உயரமா செவுறு வைக்க கூடாது. படி வச்சு ஏறக்கூடாது. படி வச்சுதான் ஏறலையா, ஏணி வச்சு ஏறலாம் அப்படின்னு கூட செஞ்சு பார்த்தாங்க. அது ஒரு கஷ்டத்தை கொடுத்துருச்சு, ஆபத்து வந்துருச்சு. அதனால நாங்க கட்ட மாட்டாங்க சார். இந்த ஊர்ல கத்ராஜபாளையத்துல நாங்க கட்ட முடியாது. இப்ப எங்க அண்ணனே போய் ஹவுசிங் போர்ட்ல மெத்த வீடு கட்டினாரு. அவங்களுக்கு வந்து அந்த இது மட்டும் தான், தலை மட்டும் தான் போட்டாங்க. அதுங்காட்டி அவர் லாரி டிரைவரா இருந்தாரு. ஆக்சிடென்ட் அவர் ஒரு இதாகவும் செஞ்சு போட்டாங்க. ஏணி வச்சு ஒரு ஆபத்து வந்துருது. அந்த ஸ்டேஜுக்கு அந்த மெத்த வீடு அந்த இதுல ஷேப்புக்கு வரக்கூடாது. ஷேப்புக்கே வந்தாலே
அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு இழப்பு கண்டிப்பாக ஏற்படும், உயிர் இழப்பு கண்டிப்பாக உண்டு. பணம் எல்லாம் யாரும் கட்டாமல் இல்லை, பணம் எல்லாம் இருக்குங்க, பணம் இல்லாமலாம் இல்லை. தெய்வத்துக்கு பயந்துக்கிட்டு யாரும் யாருமே கட்ட முடியாது, கட்டாக தான் இருக்கிறாங்க. தொட்டில் போட்டு அன்னதானம் போட்டு போயிருவாங்க. குதிரையில வரும், குதிரையில கட்டி ஒரு பக்கம் துப்பாக்கி வச்சுக்கிட்டு குதிரையில உலா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது நாங்களாம் பார்த்தது இல்லைங்க சார், பெரியவங்க பார்த்துருக்காங்க, நிறைய பேர் பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் பண்ணுவாங்க, எங்கெங்க இருந்தோ வருவாங்க இங்க விசேஷம், இதுக்கு வந்து கெடா விட்டு விருந்து வைக்கிறதுக்கு எங்கெங்கிருந்தெல்லாம் வருவாங்க. இங்கே எந்த ஒரு பொருள் தொலைஞ்சாலும் அவர்கிட்ட போய் சொல்லிட்டா மூணு மாதத்தில் ஒரு மாதத்துலேயே கண்டுபிடிச்சி கொடுத்துருவார். இல்லைன்னா அதை எடுத்துக்கிறதுக்கு ஏதோ ஒன்று உடனே காமிச்சிட்ருக்கோம், ஆபத்து ஏற்படும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கேட்கறது எல்லாம் இந்த மக்களுக்கு கொடுக்குற இந்த பெரிய சாமி மாடி வீட்டில் மட்டும் கருணையே காட்டுறதில்லை. இப்படி ஒரு கிராமம் நம்ம தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் ஆத்தூரில் தான் இருக்குது. இது நம் மண்ணோட கதை. இந்த ஊரை பற்றியும் இந்த பெரிய சாமியை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்து இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.